வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்ஃபோடி சேனல். நாங்கள் சொன்ன வைக்க தவற மாட்டோம் மக்களே. ஸோ அதன்படி நாங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ண டாப் ஃபைவ் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு வீடியோவில் ஃபின்லாண்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் போடுறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஓகே, வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபின்லாண்டுன்ற கண்ட்ரி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் தாங்க லொக்கேட் ஆயிருக்குது. இந்த நாட்டு மாணவர்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் மற்ற நாட்டை விட சிறந்தவங்களாக இருக்காங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டம் தாங்க காரணம். அப்படி என்னப்பா எஜுகேஷன் சிஸ்டம்னு கேட்குறீங்களா? அதை தெரிஞ்சுக்கணுன்னா முழு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த நாட்டில் வந்து ஒரு குழந்தை 7 வயசுலேருந்து தான் ஸ்கூலுக்கே போகணுமாங்க. அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தை பருவத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் கிட்டே வந்து நிறைய கற்றுக்கணுமாங்க. அதாவது ஒரு அம்மா சொல்லிக் கொடுக்குறத விட ஒரு அப்பா சொல்லிக் கொடுக்குறத விட 7 வயசுக்குள்ளே ஒரு குழந்தைக்கு யாராலும் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்றது அவங்களோட கான்செப்டுங்க. ஸோ அதனால் ஒரு குழந்தை வந்து 7 வயசில் தாங்க அங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கே சேர்றாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்து டெஸ்ட்டுன்றதே கிடையாதாங்க. ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல்லாம் முடிச்ச அப்புறம் தான் அந்த டெஸ்ட்டு வைப்பாங்களாங்க. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டீச்சர்ஸும் டாக்டர்ஸும் ஒரே விதமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்களாம். இங்கே எப்படி எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமோ அதே மாதிரி அங்கே டீச்சருக்கு படிக்கிறதுக்கு சீட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாங்க. அதே மாதிரி டாக்டருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களோ அதே சம்பளத்தை தான் டீச்சருக்கும் கொடுப்பாங்களாங்க. அவங்க நாட்டில் வந்து யாருமே இவங்களை மானிட்டர் கூட பண்ணுறது கிடையாதுங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒழுங்காக கிளாஸ் எடுக்கிறாங்களா இல்லை பசங்களுக்கு ஒழுங்காக சொல்லித்தராங்களா அந்த மாதிரி எதுவுமே அவங்க மானிட்டர் பண்ணுறது இல்லையா. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நாட்டில் ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. ஏன்னா டீச்சருக்கு வந்து இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த டீச்சர் என்ன நினைப்பாங்க நம்மளுக்கு இவ்வளோலாம் சம்பளம் கொடுக்குறாங்க இவ்வளோ சலுகை கொடுக்குறாங்க நம்ம எதுக்கு ஏமாற்றணும் நம்ம ஒழுங்காக கிளாஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க ஒழுங்காக கிளாஸ் எடுப்பாங்கன்றது நம்புகிறாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக படிப்பாங்கன்றதையும் நம்புகிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நோ கிரேடிங்கு, அதாவது மார்க் அடிப்படையில் அவங்கள பிரிக்கவே மாட்டாங்களாங்க. அப்புறம் எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸை நாட்டில் மதிப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட பிஹேவியரை பொறுத்து மற்றும் அவங்க செய்கிற அசைன்மெண்ட்டை பொறுத்து தாங்க. அந்த அசைன்மெண்ட் கூட தனியாக செய்யக்கூடாதுங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து தாங்க செய்யணும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வேலைக்கெல்லாம் போக ஆரம்பித்தோன்னா நம்ம தனியாக எந்த ஒர்க்கையும் பண்ண முடியாது, டீம் ஒர்க்காக தான் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு கோஆப்ரேஷன் தேவை. அதனால தாங்க இப்பத்துலேருந்தே அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் 7 வயசில் தானே சேர்றாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு 7 வருஷத்துக்கு அந்த மாதிரி கிரேடிங் கிடையாதாங்க. அதுக்கப்புறம் தான் கிரேடிங்கே அங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்து ஒரு ஸ்கூலோட டைமிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் தாங்க. ஒரு கிளாஸுக்கு 15 நிமிஷம் பிரேக் வர விடுறாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு சப்ஜெக்டை கவனிச்சிக்கிட்டே இருக்கோன்னா அடுத்து உடனே வேறு சப்ஜெக்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த 15 நிமிஷம் பிரேக்கில் வந்து 5 நிமிஷம் மற்றவங்க கூட பேசிட்டு மீதி 10 மினிட்ஸில் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து ரெடி ஆகிறதுக்கு தாங்க அந்த டைமிங் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து அந்த 4 மணி நேரம் ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு 1.5 மணி நேரம் தான் ஹோம்ஒர்க்கே செய்யணுமாங்க. அந்த 1.5 மணி நேரத்துக்கு மேலே அவங்க வந்து படிக்கவே கூடாதாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 ஹவர்ஸ் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 75 நிமிஷம் வந்து லஞ்ச் பிரேக் ஆங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் மற்ற கிளாஸ்மேட்ஸ் அதாவது இவங்களோட சீனியர்ஸ்ட்டு இல்லை ஜூனியர்ஸ்ட்டை போய் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தாங்க அந்த கிளாஸு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களோட காலேஜ்லேயும் உங்களோட ஸ்கூல்லேயும் யாராச்சும் ஒரு செலிப்ரிட்டி படிச்சுட்டு போயிருப்பாங்க, ஆனால் அவங்க படிச்சுட்டு போன அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து நம்ம ஸ்கூலில் தான் படித்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலேயே உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது, முன்னாடியே அவங்கள தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தாங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ சொல்ல போகிற விஷயம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் வந்து ஃப்ரீ எஜுகேஷன். ஃப்ரீ எஜுகேஷன்னா எப்படின்னு தெரியுமா, ஒரு பிரைம் மினிஸ்டரோட சன்னாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு செருப்பு தைக்கிறவரோட சன்னாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஈக்குவல் எஜுகேஷன் தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஸ்டேட் போர்டு ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி அந்த மாதிரி எந்த பிரிவினையும் இல்லைங்க, எல்லாருக்கும் ஒரே எஜுகேஷன் சிஸ்டம் தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க மக்களுக்கு எப்படி தெரியுமா இவங்க சம்பளம் இவ்வளோ நல்லா கொடுக்க முடியுது, ஏன்னா அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே ஒழுங்காக டேக்ஸ் கட்டுவாங்களாங்க. ஏன் எல்லா செலவையும் கவர்மெண்ட்டை ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கும் போது அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, என் நாட்டுக்கு செய்யாமல் என் நாட்டு மக்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு லெவலில் இவ்வளோ அருமையான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குதே அதையே மற்ற கண்ட்ரிஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட இல்லை உங்ககிட்ட இல்லை இந்த உலகத்தில் யாருக்கிட்டையுமே அதுக்கு பதில் கிடையாதுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ரீசன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள்லாம் எஜுகேஷனை ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க, ஆனால் ஃபின்லாண்டு கண்ட்ரி மட்டும் தாங்க எஜுகேஷனை ஒரு மாணவர் அல்லது மாணவியோட எதிர்காலமாக பார்க்குறாங்க.
ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நான் ஃபின்லாண்டை பற்றி சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஃபர்மேஷன் எதுவும் அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டேக் கேர், கீப் சப்போர்ட்டிங் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ்.